Hello everyone, welcome to Banusami Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க கூடிய ரெசிபி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுத்தா பட்டுன்னு காலியாகிற முறு முறு வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்றது பார்க்கலாங்க. ஈஸியா இதை நீங்க 10 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, இல்லைன்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸா கூட இதை நீங்க செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப கிறிஸ்பியா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. 500 கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இதை தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. கழுவிட்டு ஒரு துணியாலேயோ இல்லை டிஷ்யூ பேப்பரால ஃபுல்லா தொடச்சி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அதோடைய தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு நடுவுல இந்த மாதிரி கீரல் போட்டு 4 துண்டுகளா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நடுவுல இருக்கிற விதைய எடுத்துருங்க. ஏன்னா எண்ணெயில போட்டு வறுக்கும் போது விதையெல்லாம் அப்படியே எண்ணெய் ஃபுல்லா வரும். அதனால இந்த விதைகளை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நறுக்கி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். விதைய சேர்த்து கூட போடலாங்க, ஆனா எண்ணெய் வந்து கொஞ்சம் குப்பையாயிடும். ஏன்னா விதை எல்லாமே வெள்ளம் வந்துடும்ன்றதுனால விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். பாருங்க, இங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நாம இதுல சேர்க்க வேண்டிய பொருட்களை சேர்த்துக்கலாம். அரைக்கப்பளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு எப்போதுமே ஜலிச்சு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதுல கட்டிகள் நிறைய இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. அடுத்து நாம ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா கூட போதுங்க. அரிசி மாவு வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால அரிசி மாவு சேர்த்து செய்யுங்க. நல்லா கிறிஸ்பியா முறுமுறுன்னு இருக்கும். இந்த அரிசி மாவையும் நம்ம நல்லா ஜலிச்சிடுங்க. பாருங்க, அந்த கட்டிகளை அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா பவுடர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, புளிப்புமா இருக்கும். கொஞ்சமா தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமா கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா இதை கையாலேயே கலந்து விட்டுருங்க. இந்த மிளகாய் தூள் எல்லாமே அந்த கடலை மாவு அரிசி மாவோட நல்லா கலந்து வரணுங்க. 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்க வெண்டைக்காய் பொரியல் இல்லை குழம்புலாம் வச்சு கொடுக்கும் போது காய்கறிகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வீட்டில் நம்ம வறுத்து கொடுக்கும் போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், இது 10 நிமிஷத்துலேயே காலி ஆகிடும். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. வெண்டைக்காயே வந்து நல்ல ஈரப்பதமான ஒரு வெஜிடேபிள்ன்றதுனால, காய்கறின்றதுனால நமக்கு தண்ணி ஜாஸ்தியாக தேவைப்படாதுங்க. 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானது. பாருங்க, 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா அப்படியே அந்த வெண்டைக்காயோட கோட் ஆகணுங்க. அந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும், ஜாஸ்தியா சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கையால நல்லா கலந்து விட்டுருங்க. 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும், நமக்கே அது தெரியுங்க, ஈரப்பதமாவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டேன். இப்போ நாம எண்ணெயில் சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் கடாய் எந்த அளவுக்கு கொள்ளுதோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் 1-2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். என்னுடைய ரெசிபீஸ், என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுதா, இல்லை வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், அதுக்குள்ளே நமக்கு வெண்டைக்காயும் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதை நீங்கள் 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. நீங்கள் செய்ய செய்ய குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.